Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேஜ கூட்டணி 292 இடங்களை கைப்பற்றி 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. இருப்பினும் கடந்த தேர்தலில் தனிப்பெரும்பான்மையை பெற்ற பாரதிய ஜனதா இம்முறை பெரும்பான்மையை தவறவிட்டுள்ளது. 2019 லோக்சபா தேர்தலில் 352 இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா 303 இடங்களில் அபார வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை பெற்றது. இம்முறை 290 இடங்களில் களம் கண்ட பாரதிய ஜனதா 240 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இது கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது சற்று சரிவுதான். கடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதாவுடன் 190 இடங்களில் நேரடியாக மோதியது. அதில் வெறும் 15 இடங்களை மட்டுமே வென்றது. ஆனால் 2024 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் 214 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 61 இடங்களில் வெற்றியை பதிவு செய்துள்ளது. 2019 லோக்சபா தேர்தலில் நாடு முழுவதும் உள்ள 131 எஸ்சி எஸ்டி இடங்களில் பாரதிய ஜனதா 77 வென்றிருந்தது. காங்கிரஸ் கட்சிக்கோ வெறும் 11 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. இம்முறை பாரதிய ஜனதாவின் எண்ணிக்கை 53 காங்கிரசின் எண்ணிக்கை 33 உள்ளது. இது தவிர்த்து அதிக லோக்சபா இடங்களை கொண்ட மாநிலங்கள் பாரதிய ஜனதாவுக்கு கை கொடுக்க தவறிவிட்டன. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் உள்ள 80 இடங்களில் கடந்த முறை பாரதிய ஜனதா 62 இடங்களை கைப்பற்றி இருந்தது. இம்முறை அது 33 சரிந்துள்ளது. மகாராஷ்டிராவில் மொத்தம் உள்ள 48 இடங்களில் கடந்த முறை 23 கைப்பற்றிய பாரதிய ஜனதா இந்த முறை 10 இடங்களை மட்டுமே பெற்றது. மேற்கு வங்கத்தில் மொத்த தொகுதிகள் 42 கடந்த முறை 18 இடங்களை பெற்றிருந்த பாரதிய ஜனதா இம்முறை 12 மட்டுமே கைப்பற்றியுள்ளது. பீகாரில் 40-30 இடங்களை தேஜ கூட்டணி கைப்பற்றியது. எனினும் பாரதிய ஜனதா கடந்த முறை பெற்ற 17 இடங்கள் இம்முறை 5 குறைந்தது. தமிழகம் புதுச்சேரியில் 40-1 தொகுதியை கூட பாரதிய ஜனதாவால் பெற முடியவில்லை. வடகிழக்கில் மணிப்பூரில் உள்ள 2 தொகுதிகளையும் காங்கிரஸ் கைப்பற்றியது. நாகாலாந்தில் 1 தொகுதியையும் மேகாலயாவில் உள்ள 2 தொகுதிகளில் ஒன்றையும் அசாமில் 9 இடங்களையும் அருணாச்சல் மற்றும் திரிபுராவில் தலா 2 இடங்களையும் பாரதிய ஜனதா தக்க வைத்துள்ளது. ஒடிசாவிலும் கேரளாவிலும் பாரதிய ஜனதா தனது வரலாற்றை திருத்தி எழுதியுள்ளது. கேரளாவின் திருச்சூரில் வென்றதன் மூலம் அந்த மாநிலத்தில் புதிய கணக்கை தொடங்கியது பாரதிய ஜனதா. ஒடிசா சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக பாரதிய ஜனதா வென்றதன் மூலம் 24 ஆண்டுகள் முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக்கிடம் இருந்து ஆட்சியை தட்டி பறித்துள்ளது.